Hello students, welcome back to this video. In the previous video we started the new lesson Vibin Chaudhary's Labs of Memory. In this session we are going to continue the lesson, okay, with the second part. Vibin Babu's car was safely parked in Bertram Street by the Lighthouse Cinema. Okay, before the Vibin Babu got into the shop, the car was parked in Bertram Street. Okay, Vibin Babu's car was safely parked in Bertram Street by the Lighthouse Cinema. Okay, he told the driver as he got into the car, just drive by the Ganga. Will you see Taram? அவர் வந்து அவங்க டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ட்ரைவ் பை த கங்கா, கங்கா சைடு ட்ரைவ் பண்ண காரை அப்படின்னு சொல்கிறாரு. வில் யூ சித்தாரம், பண்ணுவியா சித்தாரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, டிரைவிங் ஆஃப் த ஸ்டாண்ட் ரோடு, ஓகே, அந்த ஸ்டாண்ட் ரோடு வழியாக போகிறாங்க. பிபின் பாபு ரிக்ரெட்டட் ஹேவிங் பெய்ட் ஸோ மச் அட்டென்ஷன் டு த இன்ட்ரூடர். பிபின் பாபு ரொம்ப கவலைப்படுறாரு. எதுக்காக கவலைப்படுறாருன்னா, ஒரு யாருன்னு தெரியாத ஒரு ஆளுக்காக ஏன் இவ்வளோ நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி கவலைப்படுறாரு. ரெக்ரெட்னா வருத்தப்படுறது. பிபின் பாபு ரெக்ரெட்டட் ஹேவிங் பெய்ட் ஸோ மச் அட்டென்ஷன் டு த இன்ட்ரூடர். இன்ட்ரூடர்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள், ஓகே, அலையாக இருந்தாலேன்னு சொல்லுவோம். ஊடுருவி ஒரு அழைப்பை இன்விடேஷன் இல்லாமல் தேவையில்லாமல் வந்து மூக்கரை வச்சுட்ருக்காங்களே, அவங்க இன்ட்ரூடர் சொல்லுவோம். ஹி ஹேட் நெவர் பீன் டு ராஞ்சி, நோ கொஸ்டின் அபவுட் இட். யார் பிபின் பாபு? ராஞ்சி போனதே இல்லை அப்படிங்கிறதுல அந்த டவுட்டும் கிடையாது. இட் வாஸ் இன்கன்சீவபிள் தட் ஹீ ஷுட் ஃபர்கெட் சச் அன் இன்சிடென்ட் விச் டுக் பிளேஸ் ஒன்லி 6 or 7 years எகோ. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எப்படி மறக்க முடியும் அப்படிங்கிற நினச்சி பார்க்கவே முடியல. இட் வாஸ் இன்கன்சீவபிள், அதிங்கபிள், அன்திங்கபிள், இமேஜின் பண்ணவே முடியல. எதை இமேஜின் பண்ண முடியலனா, ஒரு எப்படி மறக்க முடியும் ஒரு 6-7 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஹீ ஹேட் அன் எக்ஸலண்ட் மெமரி, அவருக்கு நல்ல மெமரி பவர். அன்லஸ் பிபின் பாபுஸ் ஹெட் ரீல்டு, பிபின் பாபுஸ் ஹெட் ரீல்டு அப்படின்னா ஷாக்ட் அண்ட் கன்ஃபியூஸ்ட் அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்க பாருங்க. வாஸ் ஹி லாசிங் ஹிஸ் மைண்ட், பட் ஹவு குட் தட் பி, ஹி வாஸ் ஒர்க்கிங் டெய்லி இன் ஹிஸ் ஆஃபீஸ். ஒருவேளை அவர் பைத்தியம் முடிச்சிச்சு அவருக்கு. வாஸ் ஹி லாசிங் ஹிஸ் மைண்ட் அப்படின்னு இல்லை, வாய்ப்பே இல்லை. பட் ஹவு குட் தட் பி, எப்படி இருக்க முடியும்? ஹி வாஸ் ஒர்க்கிங் டெய்லி இன் ஹிஸ் ஆஃபீஸ், டெய்லி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, ஒரு பெரிய ஆஃபீஸ், பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இட் வாஸ் அ பிக் ஃபார்ம் அண்ட் ஹி வாஸ் டூயிங் அ ரெஸ்பான்சிபிள் ஜாப், ஒரு பொறுப்பான ஒரு வேலையில் பார்த்துட்ருக்காரு. அப்படி ஒரு ஒரு மனநிலை சரியில்லாமல்னா அவர் எப்படி அந்த வேலையை பார்க்க முடியும், ஓகேவா? இட் வாஸ் அ பிக் ஃபார்ம் அண்ட் ஹி வாஸ் டூயிங் அ ரெஸ்பான்சிபிள் ஜாப், ஹி வாஸ் நாட் அவேர் ஆஃப் எனி திங் எவர் கோயிங் சீரியஸ்லி ராங். அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விதமான ஹெல்த் ப்ராப்ளம் நடக்கவே இல்லை அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஹி வாஸ் நாட் அவேர் ஆஃப் எனி திங் எவர் கோயிங் சீரியஸ்லி ராங். ஒன்லி டுடே ஹி ஸ்போக் ஃபார் ஹாஃப் அன் அவர் அட் அன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங். இன்னைக்கு கூட ஹாஃப் அன் அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அப்படிப்பட்டவரை எப்படி நம்ம வந்து பிகமிங் மேட்னு சொல்ல முடியும், லாசிங் ஹிஸ் மைண்ட் சொல்ல முடியும்? கண்டிப்பாக முடியாது. ரெண்டாவது, மெமரி பவர், குட் மெமரி பவர் எப்படி மறந்துருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. And yet, the man knew a great deal about him. இருந்தாலும் அந்த இன்ட்ரூடர் இருக்கார் இல்லையா, பரிமல் கோஷ், அவர் முக்கியமான இன்டிமேட் விஷயங்கள்லாம் சொல்கிறார். ஹவு, அதுதான் எப்படின்னு தெரியவே இல்லை. ஹீ ஈவன் சீம்டு டு நோ சம் இன்டிமேட் டீட்டெயில்ஸ், இன்னும் நல்ல இன்டிமேட் டீட்டெயில்ஸ் கூட சொல்கிறாரு நம்மளை பற்றி அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இன்டிமேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேக் ஆஃப் புக்ஸ், ஒய்ஃப்ஸ் டெத், பிரதர்ஸ் இன்சானிட்டி, இந்த மூணு விஷயங்களை பற்றி சொல்கிறார். ஒன்று வந்து த பேக் ஆஃப் புக்ஸ், எப்போ பார்த்தாலும் ஒரு பேக்கில் புக்ஸ் வச்சுருப்பார், பேக் ஃபுல்லாக அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்கிறத விஷயம். அப்புறம் அவங்க பிரதர் வந்து ஒரு மனநிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. இந்த மூணு விஷயங்களும் வந்து க்ளோஸ் அண்ட் இன்டிமேட்டான விஷயங்கள். இது எப்படி வந்து பரிமல் கோஷுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். த ஒன்லி மிஸ்டேக் வாஸ் அபவுட் ஹிஸ் ஹேவிங் கான் டு ராஞ்சி. எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு, பட் ஒரு விஷயத்தை தவிர, அந்த ராஞ்சி போன ட்ரிப்பை பற்றி மட்டும் தப்பாக சொல்லுவார். நான் போகவே இல்லை, அவர் போனேங்கிறார். அதுதான் வந்து கன்ஃபியூஸ்ட், ஹி வாஸ் ஸோ கன்ஃபியூஸ்டு. நாட் ஏ மிஸ்டேக், ஏ டெலிபரேட் லை. நான் இதை ஒரு மிஸ்டேக் தவறுனு கூட சொல்ல மாட்டேன், அதை டெலிபரேட்டாக பொய் சொல்கிறாங்க வேணும்னே, ஓகே, இன்டென்ஷனோட ஏதோ ஒரு பொய் சொல்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. இன் 58 டியூரிங் த பூஜாஸ் ஹி வாஸ் இன் கான்பூர் அட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹரிதாஸ் பக்ஜிஸ் பிளேஸ்.
அந்த 58வது அந்த 58ல டியூரிங் த பூஜாஸ் இந்த பூஜாஸ் டைம்ல ஹி வாஸ் இன் கான்பூர் அட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹரிதாஸ் பக்ஷிஸ் பிளேஸ் ஹரிதாஸ் பக்ஷியோட பிளேஸ்ல கான்பூர்ல இருந்திருக்கார் அந்த அந்த 58ல ஸோ வந்து அவர் நெவர் பீன் டு ராஞ்சி அப்படிங்கிறத நம்புறாரு ஆல் பிபின் பாபு ஹேட் டு ரைட் டு ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஹரிதாஸ் பக்ஷிக்கு ஒரு லைட் லெட்டர் போட்டு அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு No, there was no way of writing to Haridas. Okay, why will Haridas write letter write panna nenikiraaru but adhukum why plan mudiyum pannitaaru ena Bibin Babu suddenly remembered that Haridas had left with his wife for Japan some weeks ago Japan vandu avanga wife kuda poitaaru and did not have his address and address kuda kediyathu ipodiki avrudi address kuda kaiyila kediyathu so letter eludhuradhu impossible now appdinu nenichitaaru பட் வேர் வாஸ் த நீட் ஃபார் ப்ரூஃப் சரி வை ஐ நீட் ப்ரூஃப் எதுக்கு தேவை அந்த ப்ரூஃப் எதுக்கு தேவை ஏன்னா எனக்கு தெரியும் நான் போகவே இல்லை இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாருங்கிறதுக்கு நான் எதுக்கு ப்ரூஃப் எல்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் வேர் வாஸ் த நீட் ஃபார் ப்ரூஃப் எதுக்காக என்ன தேவை இருக்குது அந்த ப்ரூஃப் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் ஹீ ஹிம்செல்ஃப் வாஸ் ஃபுல்லி அவேர் தட் ஹீ ஹேர் நாட் பீன் டு ராஞ்சி அவருக்கு நல்லாவே தெரியுது நான் ராஞ்சி போனதே இல்லை அப்படின்ட்டு தென் வை ஷுட் ஹீ சர்ச்சிங் த ப்ரூஃப் அப்படிங்கிறது அவருக்கு தோணுது அண்ட் தேட் வாஸ் தேட் அவ்வளோதான் த ரிவர் பிரீஸ் வாஸ் பிரேசிங் அண்ட் இட் இஸ் லைட் டிஸ்கம்ஃபர்ட் லிங்கர்ட் இன் பிபின் பாபுஸ் மைண்ட் ஸோ இவர் வந்து இப்போ வந்து அந்த கங்கா ரிவர் பக்கத்தில் தான் இருக்காரு அந்த ரிவர் பிரீஸ் இருக்குல்லையா அந்த தென்றல் காற்றுமே சொல்லுவாங்க இளம் காற்று ஒரு காற்று வருது இல்லையா அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுது அண்ட் எட் இஸ் லைட் டிஸ்கம்ஃபர்ட் லிங்கர்ட் இன் பிபின் பாபுஸ் மைண்ட் பட் பிபின் பாபு மைண்ட் வந்து அந்த இன்சிடெண்ட்டை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்ததுனால ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட் லிங்கர்ட் இன் பிபின் பாபுஸ் மைண்ட் அரவுண்ட் ஹேஸ்டிங்ஸ் பிபின் பாபு டிசைட் டு ரோல் அப் ஹிஸ் ட்ரௌசர்ஸ் அண்ட் டேக் எ லுக் அட் திஸ் அட் ஹிஸ் ரைட் நீ ஓகே பிபின் பாபு என்ன பண்ணுறாரு அவர் பேண்ட் ரைட் சைடில் ட்ரௌசர் வந்து ரோல் அப் பண்ணி பார்க்குறாரு அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த ரைட் நீல காயம் இருக்கா இன்ஜுரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ரோல் அப் பண்ணுறாரு தர் வாஸ் த மார்க் ஆஃப் அன் ஓல்டு லா இன்ச் லாங் கட் ஓகே ஆமாம் ஒரு மார்க் இருக்குது ஒரு ஒரு இன்ச்சுக்கு ரொம்ப நாள் ஆன ஒரு இன்ஜுரி அது எப்போ நடந்தது இட் வாஸ் இம்பாசிபிள் டு டெல் வென் த இன்ஜுரி ஹடக்கர் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஓல்டு இன்ஜுரி இருந்துச்சு ஹேட் ஹீ நெவர் ஹேட் அ ஃபால் அஸ் அ பாய் அண்ட் கட் ஹிஸ் நீ ஒரு குழந்தையாக இருக்கும்போது இறந்துருப்பாரா அப்படின்னு சொல்லி ஹீ ட்ரை டு ரீகால் சச் அன் இன்ஸ்டன்ட் பட் ஹீ குட் நாட் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுறாரு எப்போ அந்த நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவரால் பண்ண முடியலை Then Bibin Babu suddenly thought of Dinesh Mukherjee. The man had said that Dinesh was in Ranchi at the same time. இப்போ வந்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ஏன்னா அவர் ராஞ்சியில் இருந்தப்போ தினேஷ் முகர்ஜி கூட இருந்தாருன்னு சொல்லி இந்த பரிமல் கோஸ் சொல்லியிருக்காரு ஸோ தினேஷ் முகர்ஜிக்கு கால் பண்ணோம்னா அவர் சொல்லிடுவார் இல்லையா அவரை போய் பார்த்துட்டு கேட்டு வந்தாரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு த மேன் ஹேட் செட் தட் தினேஷ் வாஸ் இன் ராஞ்சி அட் த சேம் டைம் த பெஸ்ட் திங் ஷியர்லி வுட் பி டு ஆஸ்க் ஹிம் அவர்கிட்ட கேட்குறது நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு He lived quite near in Beninandan street. பக்கத்தில் உள்ள பெனிநந்தன் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட போய் நேராக பார்த்து கேட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு வாட் அபவுட் கோயிங் ரைட் நவ் இப்போ போகிறத பற்றி என்ன பட் தென் இஃப் ஹி ஹேட் ரியலி நெவர் பீன் டு ராஞ்சி வாட் வுட் தினேஷ் திங்க் இஃப் பிபின் பாபு ஆஸ்க்டு ஃபார் எ கன்ஃபர்மேஷன் இப்போ சப்போஸ் நான் போகல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தினேஷ் முகர்ஜி வந்து என்ன நினைப்பார் ஹி வுட் ப்ராபப்ளி கன்க்ளூட் பிபின் பாபு வாஸ் கோயிங் நட்ஸ் அவர் பிபின் பாபு என்ன நினைப்பார்னா அவர் பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி நினைப்பார் இல்லையா கோயிங் நட்ஸ்னா கோயிங் மேட் கிரேசின்னு சொல்லலாம் கோயிங் நட்ஸ் மீன்ஸ் கோயிங் மேட் கிரேசி இவர் ப்ராப்ளி கன்க்ளூட் ஒரு முடிவுக்கு வந்துடுவார் என்ன மாதிரி முடிவுக்குன்னா இவர் வந்து ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுவார் இட் வுட் பி ரிடிகுலஸ் டு ஹாஸ்கிங் அவரை கேட்கறது வந்து ரொம்ப ஒரு ரிடிகுலஸான விஷயம் ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு And he knew how ruthless Dinesh's sarcasm could be. Dinesh வந்து எப்படி இப்போ ஒரு கிட்டல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு பிபின் பாபுக்கு Sipping a cold drink in his arm,
in his air-conditioned living room, Bibin Baba felt at ease again. ஒரு ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு சிப்பிங் எ கோல்டு ட்ரிங்க் இன் ஹிஸ் ஏசி ரூம், ஓகே லிவிங் ரூமில் பிபின் பாபு ஃபெல்ட் அட் ஈஸ் அகேன். சச் அ நியூசன்ஸ், ஜஸ்ட் பிகாஸ் தே ஹாவ் நத்திங் எல்ஸ் டு டூ தே கோ அபவுட் கெட்டிங் இன் டு அதர் பீப்புள்ஸ் ஹேர். ஓகே கெட்டிங் இன் டு பீப்புள்ஸ் ஹேர் அப்படின்னா இன்டர்ஃபியரிங் வித் அனாயிங் பீப்புள். ஓகே எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறனால அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நினச்சி தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த கெட்டிங் இன் டு பீப்புள்ஸ் ஹேர். Just because they have nothing else to do, they go about getting into other people's hair. After dinner, snuggling in bed. Dinner சாப்பிட்டு பெட்ல படுத்துறாரு. இது ஒன் ஆஃப் த நியூ த்ரில்லர்ஸ், பிபின் பாபு ஃபர்காட் ஆல் அபவுட் த மேன் இன் நியூ மார்க்கெட். அந்த த்ரில்லர் புக் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அந்த புக்கை படிச்சுட்டு இப்படி தூங்கிடுறாரு. அந்த அந்த புக் எங்கே வாங்கினதுனா நியூ மார்க்கெட்டில் வாங்கினது, நம்ம முன்னாடியே படித்தோம் இல்லையா. Next day in the office, Bibin Babu noticed that with every passing hour, the previous day's encounter was occupying more and more of his mind. Next day, in the office, Bibin Babu noticed that every hour, the previous day's encounter was occupying more and more of his mind. The man knew so much about Bibin Babu, how could he make such a mistake about Ranji trip? எல்லா விஷயங்களும் சொல்ல கரெக்டாக சொல்கிறாரு, எப்படி இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, தப்பு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஜஸ்ட் பிஃபோர் லஞ்ச், பிபின் பாபு டிசைட் டு ரிங் அப் தினேஷ் முகர்ஜி. ஓகே தினேஷ் முகர்ஜி நேராக போய் பார்த்தா தானே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஃபோன் பண்ணி கேட்கலாமே. இட் வாஸ் பெட்டர் டு செட்டில் த குவஸ்டின் ஓவர் த ஃபோன், அட்லீஸ்ட் த எம்பரேஸ்மெண்ட் ஆன் ஹிஸ் ஃபேஸ் வுட் நாட் ஷோ. அவர் ஃபேஸில் உள்ள அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் அவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா, ஃபோனில் பேசினா. அதனால் வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. 2-3-5-6-1-6 Bibin Babu dialed the number. Hello, is that Dinesh? This is Bibin here. Well, well, what is the news? Dinesh Mukherjee kekkara. I just wanted to find out if you recalled an incident which took place in 58. Enakku edhukka call pannana 58 la nadandha vishayatha pathi recall pannanum adukka dhaan call pannen. 58. What incident? Enna incident nu kekkara. Were you in Calcutta right through that year? That's the first thing I have got to know. 58 la Calcutta la irundiya? Adha first vishayam enakku theriyanum appo solli kekkara. Wait just a minute. Oru nimisham wait panna. 58, just let me check in my diary. Diary check pannu solren. For a minute there was silence. Bibin Babu could feel that his heartbeat had gone up. He was sweating a little. ரொம்ப டென்ஸ்டாக இருக்கார். யாரே பிபின் பாபு என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்ட்டு. ஹலோ, எஸ் ஐ ஹவ் காட் இட், ஐ ஹேட் பீன் ட்வைஸ் அவுட். ஆமாம், அந்த 58 ரெண்டு டைம் நான் வந்து வெளில போயிருந்தேன், கொல்கட்டாவிலேருந்து வெளில போயிருந்தேன். எங்கே போனேன்? வேர்? ஒன்ஸ் இன் பிப்ரவரி நியர்பை டு கிருஷ்ணா நகர் டு எ நெப்யூஸ் வெட்டிங். அண்ட் தென் பட் யூ வுட் நோ அபவுட் திஸ் ஒன், திஸ் ட்ரிப் டு த ட்ரிப் டு ராஞ்சி, யூ ஹேர் தேட் டு. ஓகே, ஆமாம், ரெண்டு டைம் போனேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் எப்போ போனேன்னா கிருஷ்ணா நகருக்கு போனேன், யாருக்காகனா என் நெப்யூஸோட வெட்டிங்காக ஒரு டைம் போனேன். ரெண்டாவது போனது உனக்கே தெரியுமே, நீ கூட பிறந்தியே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அண்ட் தென் யூ வுட் நோ அபவுட் திஸ் ஒன், த ட்ரிப் டு ராஞ்சி, யூ வேர் தேர் டு, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். பட் வாட்ஸ் ஆல் திஸ் ஸ்லூத்திங் அபவுட், அவ்வளோதான், ரெண்டு ட்ரிப் தான் போனோம். பட் வை, ஏன் விசாரிக்கிற? ஸ்லூத்திங்னா இன்வெஸ்டிகேட்டிங், ஒரு விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணதான் ஸ்லூத்திங் அபவுட். தட்ஸ் ஆல், பட் வாட்ஸ் ஆல் திஸ் யூ திங் அபவுட், ஏன் இதெல்லாம் விசாரிக்கிறேன், ஏன் இதெல்லாம் கேட்குறான்னு சொல்லி தினேஷ் கேட்குறாரு. நோ, ஜஸ்ட் ஐ வாண்டட் டு, எனிவே தேங்க்ஸ். ஸோ சும்மா அதுதான் கேட்டேன் சொல்லிட்டு வச்சிடறாரு ஃபோன். பிபின் பாபு ஸ்லாம் த ரிசீவர் டவுன். எப்படி வைக்கிறாருன்னா ஸ்லாம் டவுன், ரொம்ப தூக்கி போகிறார். அண்ட் கிரிப்டு ஹிஸ் ஹெட் வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ், தலையில் கையை வச்சுக்கிட்டு, ஓகே, கிரிப்டு ஹிஸ் ஹெட் வித் ஹேண்ட்ஸ். He felt his head swimming. ஒரு ஸ்டெடியாகவே இல்லை, ஒரு ஹெட் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அவரோட தலை அதாவது மைண்ட் வந்து ஃப்ரீயாக ஸ்டெடியாகவே இல்லைங்கிறத பற்றி ஃபீல் பண்ணுறாரு. He felt his head swimming. A chill seemed to spread over his body. There were sandwiches in his tiffin box, but he did not eat them. அவர் டிஃபன் பாக்ஸில் சாண்ட்விச் கூட இருக்குது, பட் அவர் சாப்பிட்ல, ஏன்னா அவர் பசியே போயிடுச்சு. ஹீ ஹேட் லாஸ்ட் ஹிஸ் அப்பிடைட், அப்படின்னா ஹங்கர் தான், அது பசியே போயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கார் பிகாஸ் ஆஃப் த ராஞ்சி ட்ரிப். ஓகே, தேர் வேர் சாண்ட்விச்சஸ் இன் ஹிஸ் டிஃபன் பாக்ஸ், பட் ஹீ டிட் நாட் ஈட் தம்.
he had lost his appetite. Okay. Yep. So we are concluding the second part of the lesson, Bibin Babu's lapse of memory. In the next video, we will be continuing the lesson. Okay. Thank you.